மழை வந்து ஐத்ரி என்ன பண்ணிட்டு இருக்கிற? இங்க எல்லாம் கசாசம் கழிச்சாமம்மா. ஆ சரி, அதான் கூட்டிட்டு இருந்தேன். மழை வந்துட்டு இருக்குது. ஆமாம்மா, லைட்டா துருட்டி காலையில இருந்தே மோடம் போட்டு இருந்துச்சுல. ம், அதுக்கு மழை வந்துருச்சு. தண்ணி ஊத்துறதுக்காக வாங்கிட்டு வந்தா சும்மா கிடக்குது. அங்க போயிட்டு பயங்கரமா இருக்குல்ல தோட்டம், தண்ணி ஊத்திக்கலாம், யூஸ் ஆகும் பாருங்க. ஆமா, சின்ன சின்ன செடி வச்சு ஊத்திக்கலாம். ம், இந்த குடிசையை வந்து சுத்தம் பண்ணிட்டியா? ஆ, எடுத்துட்டேன்மா. என்னென்ன வேலை எல்லாம் இருக்குது? என்ன வேலை? கிச்சன் தான், அப்புறமா கடைசி எடுத்துக்கலான்னு சொன்னோம்ல, அந்த பொருளெல்லாம் மட்டும் எடுக்கணும். சரி சரி, துணியெல்லாம் மூட்டை கட்டிட்டேன். ஆ ஃப்ரெண்ட்ஸுங்க, வேற மழை நல்லா கொஸ்தூரல் அடிக்குது. இங்கே பாருங்க, இந்த பேக்கை பார்த்தீங்களா, உள்ள செடி வந்துருக்கு பாருங்க. கொத்தமல்லி செடி தானே அது? ஆமாம்மா. கொத்தமல்லி தலைக்கு பச்சரம் இல்லை, நல்லா நிறைய வந்துருச்சுன்னா ரெண்டு ரெண்டு கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டுக்கலாம், அழகாக துளிர் விட்டுருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், ஆனால் கொஞ்சம் மண் பத்தலையா? போதும்ல இந்த மண். போதும் போதும், இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ அங்கங்கே முளைச்சிட்டு இருக்குது. அப்படியா? ம், வாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பீரோ வெளியவே கிடக்குது, கட்டல். இது பெயிண்ட் அடித்து எதுவும் இது பண்ணலாமா என்னன்னு தெரியல. ஆ, ஆகுமா கட்டல்? ஆகும், அங்கே கொண்டு போய் வெளியே போட்டால் வந்தால் உட்கார யூஸ் ஆகும். நீ உட்காந்தீங்கன்னா உடஞ்சி போயிருமே. கொழுப்பு எடுத்து வர ஆல்ரெடி ஆல்ரெடி துருப்பிடிச்சு போய் கிடக்குது. அதெல்லாம் பெயிண்ட் அதுன்னு சுரண்டி விட்டுட்டு பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்கும் புது கட்டலாட்ட. சரி, எது குப்பை கையில் வச்சுட்டு இருக்கிற குப்பைக்காரியாட்டா? ஒன்று போய் கொட்டு போ, குப்பைக்காரி விட மோசமா இருப்பியாட்டு தெரியுது.